இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா வெற்றி பெறாது என இந்திய முன்னாள் வீரரே அடித்து கூறியுள்ளார். இரு அணிகளுக்கும் இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை முதல் தொடங்க உள்ளது. செஞ்சுரி அணியில் நடைபெறும் இந்த போட்டிக்காக இரு அணி வீரர்களும் படு தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இந்திய அணி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அணிகளை வீழ்த்திய போதும் தென்னாப்பிரிக்காவில் இதுவரை டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதே கிடையாது. இரு அணிகளிலும் சமபலமான பவுலிங் உள்ள போதும் பேட்டிங்கில் யார் கெத்து காட்டுகிறார்கள் என்பதே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. செஞ்சுரியன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு மிகச்சிறந்த ரெக்கார்டு உள்ளது. இதுவரை அங்கு அந்த அணி ஆடிய 26 டெஸ்டுகளில் 21 முறை வெற்றி கண்டுள்ளது. 4 போட்டிகள் சமனும் 2 போட்டிகளில் மட்டுமே தோல்வியடைந்துள்ளது. மற்றொரு புறம் இந்திய அணி 2 ஆட்டங்களில் ஆடி 2 தோல்வி கண்டுள்ளது. எனவே தென்னாப்பிரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் என சிலர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்திய அணி வெற்றி பெறுவது கடினம்தான் என முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்த தொடர் சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்கப் போகிறது. இந்திய அணிக்கு 49% மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு 49% வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. இதனால் தொடர் சமனில் தான் முடியப் போகிறது என நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை ஒரு அணி வெற்றி கண்டால் அது தென்னாப்பிரிக்காவாகத்தான் இருக்கும். இந்திய அணி இங்கு வெல்வது கடினம். ஆண்ட்ரிக் நாட்டேஜ் விளையாடியிருந்தால் தென்னாப்பிரிக்கா 2-1 என வெற்றி பெற்றிருக்கும் என கூறுவேன். ஆனால் அவர் இல்லாததால் 1-1 என சமனில் முடியலாம். முதல் டெஸ்ட் போட்டி மழையினாலேயே பாதிக்கப்பட்டுவிடும். தென்னாப்பிரிக்கா அணி T20 உலகக்கோப்பைக்கு பின்னர் குழுவாக சிறப்பாக செயல்படுகின்றனர். இந்திய அணி வீரர்கள் யாரும் சரியான ஃபார்மில் இல்லை என்பதே எனக்கிருக்கும் முக்கிய கவலை. இதனால் தான் வெற்றி கிடைக்காது என்று ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையாக போயிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாடு, நம்ம நாடு ஒரு வெளிநாடுக்கு போகுது அப்படிங்கிற முன்னாடி வந்து நம்ம வெற்றி பெறுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையாவது நமக்கு இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து முன்னளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மில் இல்லை, ஆனால் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும், சவுத் ஆப்பிரிக்கா பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு, அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப வந்து சிறப்பான ஒரு பிச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு கரெக்டாக விக்கெட் எடுக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது தென்னாப்பிரிக்காவோட கேப்டன் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு பும்ராவை பார்த்தா தான் பயமாக இருக்குது, ஏன்னா அவருடைய மைதானம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய பவுலிங் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து எடுபடும் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இந்த தென்னாப்பிரிக்கா தொடர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேரால் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கப்படுது. ஏன்னா விராட் கோலி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு முதல் முறையாக வந்து இந்த போட்டி நடைபெறுது. ஸோ முதல் முறையாக நடைபெறுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் கேப்டன் வந்து இந்த டெஸ்ட்டில் விராட் கோலி தான், ஒன்டேல தான் பார்த்திங்கன்னா விராட் கோலி இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தற்போதைய நிலவரப்படி எல்லாருக்குமே இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேயிங் 11 பேர் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. அதில் 2 வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குது ஆனால் வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. யார் அந்த 2 வீரர், யார் இந்த மீதி 11 வீரர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 வீரர் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேற வழி இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கரெக்டாக யாரை இறக்குறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம். அதே போல் இன்னொரு சில இடங்களில் வெளியான கருத்து கணிப்பு படி 51% பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு, 49% தான் இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கான இந்திய அணியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் மற்றும் KL ராகுல் ஜோடி ஓப்பனிங்காக களமிறங்குறாங்க. சீனியர் வீரர் சட்டீஸ்வர் புஜாரா முதல் விக்கெட்டிற்கும் விராட் கோலி 2 விக்கெட்டிற்கும் களமிறங்குகின்றனர். இவருக்கு அடுத்தபடியாக அஜின்கியா ரகானேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது இவருக்கு வாழ்வா சாவா போட்டியாகும். அதாவது இந்த போட்டியில் ரகானே சொதப்பிட்டார்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் போட்டியில் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முதல் போட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரகானவை எடுத்திருக்காங்க. பிளேயிங் 11 ரகானே இடம்பெறுவதை நேற்று துணை கேப்டன் KL ராகுல் உறுதி செய்தார். அதாவது ரகானே மிக முக்கிய வீரர், அவரை புறக்கணிப்பது கடினமாக இருக்கும் என மறைமுகமாக கூறியிருந்தார். இதனால் அவருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளது. ரகானேவை தொடர்ந்து ரிஷப் பண்ட் மற்றும் ஆல்ரவுண்டர் அஸ்வின் களமிறங்குகிறார்.
ஏழாவது இடத்திற்கு தான் முழு நேர பேட்ஸ்மேனை நியமிப்பதா அல்லது ஆல்ரவுண்டரை போடுவதா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் தற்போது சர்துல் தாகூர் இடம்பெறப்போவது இறுதியாகியுள்ளது. அவரை அணிக்குள் சேர்த்தால் ஆழமான பேட்டிங் வரிசை மற்றும் வேகப்பந்து வீச்சில் உதவுவார். சர்துல் தாகூர் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 65 ரன்கள் மற்றும் இங்கிலாந்து தொடரில் 2.5 சதங்கள் என கலக்கியிருந்தார். இந்த நிலையில் இந்த பிளேயிங் 11 முடிவால் 2 இளம் வீரர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் அனுமா விகாரி தான் அது. நியூசிலாந்து தொடரில் ஸ்ரேயாஸ் சதம் மற்றும் அரை சதம் அடித்து அசத்தினார். இதேபோல அனுமா விகாரி கடந்த ஒரு மாத காலமாக தென்னாப்பிரிக்காவில் ஏ அணியுடன் விளையாடியுள்ளார். அவரின் ஃபார்ம் அட்டகாசமாக உள்ளது. இவ்வளவு திறமையிருந்தும் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அதிருப்தியில் உள்ளனர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் வந்து ரகானே ஒரு வேளை சொதப்பிட்டார்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஒன்று விகாரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. அதே போல் ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கலை ரகானேவை எடுக்கலாம், இல்லை ஏன் ரகானேவை எடுக்கலை ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீண்ட பிரச்சனைகளுக்கு பிறகு தான் வந்து இந்த தென்னாப்பிரிக்கா போட்டி நாளைக்கு தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒமிக்ரான் பாதிப்பு காரணமாக இந்த போட்டி முழுவதுமே பார்வையாளர்கள் இன்றி தான் பார்த்தீங்கன்னா நடத்தப்படும். பார்வையாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த போட்டிக்கான இந்திய அணியோட 11 பேர் யாரு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்த்தோம். அதனுடைய எதிர்பார்ப்பு தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீனியர் வீரர் வந்து புஜாராவுக்கே வாய்ப்பு வந்து பெருசா உறுதியாகல அப்படின்னே சொல்லலாம். கடைசி நேரத்தை தான் பார்த்தீங்கன்னா உறுதி பண்ணியிருக்காங்க. ரகானேவின் நிலை தான் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு இடத்திற்காக ரகானே, ஸ்ரேயாசியர், அனுமா விகாரி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வந்தாங்க. இதில் ஆனால் நாளைய போட்டியில் கண்டிப்பாக வந்து ரகானே இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவர்களில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து துணை கேப்டன் கே எல் ராகுல் பேசியிருந்தார். அதில் இந்திய அணியின் மிக முக்கியமான வீரர் ரகானே அப்படிங்கிற மாதிரி அவர் நேற்று சொல்லியிருந்தார். இதை தான் முன்னாடி பார்த்தோம். இந்த நிலையில் தான் ரகானேவுக்கு இடம் உள்ளதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் குறித்து ராகுல் டிராவிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக பதிலளிச்சிருக்காரு. 4 மணி அளவில் ராகுல் டிராவிட் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அதில் இந்திய அணியின் திட்டம் என்ன, பிளேயிங் லெவல் ஆகியவை குறித்து முழு விளக்கமும் தந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அணியில் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா 11 பேர் வந்து எடுத்திருக்காங்க. இந்த 11 பேரில் நாளைக்கு வந்து யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தகவல் வந்து வெளியாகிருக்கு. கே எல் ராகுல், மயங்க் அகர்வால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஜாரா, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் பார்த்த மாதிரி ரஹானே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட், அஸ்வின், சர்துல் தாகூர், முகமது சமி, பும்ரா, முகமது சிராஜ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 11 பேர் விளையாட போகிறாங்க. இதில் ரகானே சொதப்பிட்டாரு அப்படிங்கிறப்ப 2வது டெஸ்ட் போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயரை உள்ள கொண்டதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. மேல அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பயணம் குறித்து ராகுல் டிராவிட் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகின் மற்ற களங்களை விட தென்னாப்பிரிக்கா களம் வித்தியாசமானதாக இருக்கும், இங்கு பேட்டிங் செய்வது சற்று கடினமாக இருக்கும், ஆனால் அந்நாட்டு வீரர்கள் பலமாக இருப்பார்கள் என்பதால் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி எடுத்து வருகின்றனர், கோலி மீது முழு நம்பிக்கை உள்ளது என்பது போல ராகுல் டிராவிட் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களோட கணிப்பு படி இந்த மூணு பேர்ல யார் எடுத்திருந்தா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ரகானேவா, விகாரியா, அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சைரா, இவங்க மூணு பேர்ல யார் கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.